அன்பிற்குரியவர்களே, இன்றைய ஞான சிந்தனையில் நாம் சிந்திக்க இருப்பது, எந்த காலமும் உன் காலம்தான். எந்த காலமும் உன் காலம்தான். இது வந்து கவனத்தில் இல்லையா, 7வது அருளமுதம் 47வது வாக்கு 7:47, எந்த காலமும் உன் காலம்தான் இல்லையா, கவனம் உள்ளவனாக நீ இருந்தால். எப்போ நம்ம காலம்? நிறைய பேர் கேட்பாங்க, எனக்கு எப்போயா காலம் வரும், என் காலம் எப்போ, எது என் காலம்? அது ஒரு சாதாரணமாக ஒரு பாமரமான ஒரு கேள்வி, பாமரத்தனமான கேள்வி, ஆனால் அறிவுபூர்வமான கேள்வி. கூடுதலாக அந்த கிராம பக்கத்துலலாம் போனால், எனக்கு ஒரு நல்ல காலம் வருமா பார்த்து சொல்லுங்கள் ஐயாம்பாங்க இல்லையா. வேறு எதுவுமே இல்லை, எனக்கு எப்போ தான் காலம் வருதுன்னு சொல்லுங்கள், இந்த மாதிரி கேள்விகள் கேட்பது உண்டு. பார்த்தாச்சுன்னா அவங்களுக்கு, மற்றவங்க பார்த்தா விவரமே இல்லாதவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க, இந்த குறி கேட்குற மாதிரி, அருள் கேட்குற மாதிரி அது இருக்கும். ஆனால் அவர்களுக்குள் அந்த அடைந்து இருக்கக்கூடிய, அமுங்கி இருக்கக்கூடிய, ஆழ்ந்து இருக்கக்கூடிய அந்த வேட்கை, இதனுடைய வெளிப்பாடு அது. அந்த வாழ்க்கையில் அவங்கப்பட்ட கஷ்டம், வாழ்க்கையில் அவங்கப்பட்ட அவஸ்தை, வாழ்க்கையில் அவங்களுக்கு வழி தெரியாத ஒரு நிலைமை, ஒரு சிக்கல், இடர்பாடு, பார்க்குறவங்களெலாம் குறை சொல்கிறது, பார்க்குறவங்களெலாம் அவங்கள அவஸ்தப்படுத்துறது, ஒரு மனிதனாக மதிக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு நிலையில் அவங்க தான் இந்த கேள்வி கேட்பாங்க. சாதாரணமானவங்க கேட்க மாட்டாங்க. அந்த அழுத்தத்தின் காரணமாக அந்த எப்படி ஒரு ப்ரெஷர் குக்கரில் வந்து உள்ளே வந்து ப்ரெஷர் பயங்கரமாகி அது வெளியில் தள்ளும், அந்த மாதிரி அவங்க வந்து அந்த மனம் உடைஞ்சு கேட்கும்போதே தெரியும். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, ஆனால் இங்கே சென்னையில் வந்த மாதிரி அவ்வளவு இல்லை, ஊரில் வந்து வருவாங்க, வந்து கேட்பாங்க, தம்பி எனக்கு எப்போ தான் நேரம் வரும். அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒன்று, இங்கேருந்து கிளம்பி போகிறதுக்குன்னு கேட்குறவங்களும் இருப்பாங்க, இந்த தொலையெல்லாம் தாங்கலை, என்னைக்கு தான் எனக்கு நேரம் வரும்னு கேட்குறது உண்டு. நான் படுற பாட்டிலெல்லாம் இருந்து எனக்கு எப்போ விடுதலை வருங்கிறது ஒன்று இல்லையா. எனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு சிக்கலில் கொண்டு மாட்ட வச்சுக்கிட்டாங்க, இது ரிலீஸ் ஆகுமா, இந்த மாதிரிலாம் பல அர்த்தத்தில் அதில் புதைந்த ஒரு கேள்வி, அருமையான கேள்வி. அந்த கால சிந்தனை ஞானிகளுக்கு கிடையாது, ஆனால் அஞ்ஞானிகளுக்கு எல்லாம் உண்டு. அதான் நீங்கள் அதை நல்லா சிந்திக்கணும். வாழ்க்கையில் எப்பொழுது ஞானத்தை தொடவில்லையோ, எப்பொழுது ஞானத்தை தேடவில்லையோ, அவர்கள் காலத்தின் கையில் இருக்கிறார்கள். இதுதான் உண்மை. காலம் உங்களை ஆட்டி படைக்கிறதுன்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால், நீங்கள் மனம் போன போக்கில் சென்று கொண்டிருக்கிறீர்கள். கர்மா உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. கர்மா எல்லாத்தையும் வழிநடத்தும், உங்களை மட்டும் கிடையாது. மண்ணில் வந்து அத்தனை உயிரும் கர்மாவனுடைய வழிகாட்டுதலில் தான் போயிட்டுருக்கு. கர்மா தான் நடத்திட்டுருக்குது, அதில் மாற்றம் கிடையாது. ஆனால் அந்த கர்மா நடத்திட்டு போகிற பொழுது, அந்த கர்மாவின் கையில் இருக்கின்ற பொழுது, அங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு அடுத்த நிலையை, இப்போ ஒரு 1வது வகுப்பில் படிச்சுட்டு இருப்போம், 1வது வகுப்பு பாடம் படிச்சுக்கிட்டே இருப்போம். அந்த 1வது வகுப்பு பாடம் படிக்கிறது எதுக்கு? 1வது வகுப்புலேயே இருக்கிறதுக்கா? நல்லா சிந்திச்சு பாருங்கள். 1வது வகுப்பு பாடம் படிக்கிறது, இதை முடித்து இதுக்கு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு அடுத்த நிலை 2வது வகுப்பு போகணும். அந்த ஒரு புல்லிங் அங்கே இருந்துக்கிட்டு இருக்கணும், ஒரு புஷிங் பவர் இருந்துக்கிட்டு இருக்கணும். அது இல்லாமல் படிச்சுக்கிட்டே இருக்கிறேன்னு சொன்னால் அது தவறு இல்லையா. அப்போ அடுத்த நிலையை மனதில் வைத்து தான் அந்த 1வது வகுப்பு பாடத்தை படிப்பாங்க. எப்பொழுது நீங்கள் வாழ்கின்ற பொழுது, வாழும் பொழுது இந்த வாழ்க்கையை மட்டும் மனதில் வச்சுட்டு இருக்கக்கூடாது, இப்போ வாழ்கிற நிலையை மட்டும் வச்சுட்டு இருக்கக்கூடாது, இந்த வாழ்ந்து கொண்டே அடுத்த நிலை பற்றிய சிந்தனையில் நீங்கள் சென்று கொண்டிருக்க வேண்டும். அது ரொம்ப ஒரு முக்கியமான நிலை. ஆனால் என்ன சொல்லுவாங்க, இருக்கதை விட்டுட்டு பறக்கதை பிடிக்கிறாம்பாங்க. அதுவும் ஒரு பழமொழி உண்டு, நீ இருக்கிறத சிந்திக்காமல் இல்லாததை சிந்திக்கிறிய, அது வேறு இது வேறு. இல்லாதது சிந்திக்கிறதுங்கிறது வந்து இருக்கிறத சிந்திக்கிறது, இல்லாதது சிந்திக்கிறதுங்கிறது அங்கே சொல்லப்பட்ட பொருள் நீங்கள் நினைக்கிற மாதிரி அல்ல. இருக்கிறது எப்பொழுதும் உன்னோடு சாஸ்வதமாக இருக்கிறதை விட்டுவிட்டு உன்னோடு நிரந்தரமில்லாத பொருளெல்லாம் சிந்திச்சிட்டு இருக்கிறியேன்னு சொன்ன ஒரு ஞான விளக்கம் அது. நமக்கு என்ன சொல்லுவாங்க, இருக்கிறத விட்டு பறக்கிறது பிடிக்காமல் இல்லாததெல்லாம் போய் பேசி திரியிறான். அப்போ இருக்கிறதுன்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்கன்னா, உங்களோட பழகிறவங்க, உங்களோட வாழ்கிறவங்க, நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க தொழில்,
இதை நினைக்கிறது விட்டுட்டு இப்போ ஒருத்தர் வந்து கேட்குறான், நான் வந்து பெரிய ஆளாகிறது எப்போ, எப்போ பெரிய ஆளாவேன், இது நார்மலாக கேட்குற கேள்வி. அப்போ பெரிய ஆள்னா அவன் மனதுக்குள்ளே அவன் என்ன வச்சுருக்கான்னா ஒரு அடிப்படை ஒரு குறிக்கோளை வச்சுருக்கிறான். அவனை பொறுத்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும், நமக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் வேணும், நமக்கு இல்லைன்னு சொல்லாத ஒரு நிலை வேணும், நோயில்லாத ஒரு நிலை வேணும், மற்றவங்க மத்தியில் நம்ம வந்து அப்படின்னு நிறைய ஒரு லட்சணங்கள் வச்சுருப்பாங்க. இது ஆளாளுக்கு மாறும். அப்போ அவன் தான் சொல்லுவான் நான் எப்போ பெரிய ஆள் ஆகிறதுன்னு, இல்லையா? அந்த மாதிரி ஆள்கள் அந்த பெரிய ஆளாகணும்னு ஆசைப்படக்கூடியவங்க அது யார்கிட்டையாவது சொல்லும்போது இவங்க என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா, முதல் இருக்கிறத பார்ப்பா, இப்போ இவர் தான் வச்சுருக்காரு ஒரு ப்ரெஸ்ஸு, இப்போ இவர் இதை போயிட்டு நான் ஒரு பெரிய பவர் ப்ரெஸ்ஸு அப்படி பேசிக்கிட்டு இருந்தாலே அது பிரிண்ட் அடித்து வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நிமிஷத்தில் ஒரு லட்சக்கணக்கான பிரிண்ட் காப்பி வெளியில் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி எனக்கு பண்ணும் இதை இன்னும் கையில் அடிக்கிற மிஷினே மாற்றுறதுக்கு நேரம் காணும், நீ இதை விட்டு அங்கெல்லாம் ஒழுங்காக இதை பார்ப்பற, இதுவும் போயிடும். இப்படி நம்மளை என்ன பண்ணுவாங்க, அப்படி அமுக்குவாங்க. அதுக்கு தான் அவங்க போட்டது இருக்கதை விட்டுட்டு பிறக்கிறது போகாதம்பான். அந்த நினைவில் அவன் சொல்கிறான், எதை எடுத்து சொல்கிறான்னா, சொல்லப்பட்ட அந்த பழமொழி, அந்த முதுமொழி, அந்த பொன்மொழி எதுன்னு சொன்னால், ஞானிகள் சொன்னது, இருக்கிறத விட்டுட்டு இல்லாததை தேடாத, இல்லாததை பிடிக்காத. இருக்கிறது எப்போ எதுன்னு சொன்னால், நான் முதல்ல சொன்ன மாதிரி, எப்பவும் உங்களோடு நிரந்தரமாக இருப்பது. அதை கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும். நீங்கள் அதை விட்டுட்டு வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளைங்கிறதெல்லாம் மறந்துச்சு, எல்லாம் நம்ம கூட இருக்கும், எல்லாம் நம்ம கூட ஏற்பாங்க, எப்பவும் நம்ம இப்படியே இருந்துகிட்ருப்போம் இல்லையா? இதுதான் நமக்கு சாஸ்வதமான வாழ்க்கை. இதே மாதிரி டெய்லி நம்ம சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக சுற்றிக்கிட்டு இருப்போம், அதுவல்ல அங்கே. அப்போ நிரந்தரமாக அதை தான் அவங்க இருக்கிறதுன்னாங்க. நம்ம நிரந்தரம் இல்லாத இருக்கிறதுன்னு நினச்சிட்ருக்கோம். இது மயக்கம். இந்த மயக்கத்தை எது கொடுத்ததுன்னு சொன்னால், காலம் கொடுத்தது. காலம்தான் இந்த மாதிரி மயக்கத்தெல்லாம் தரும். அதனால்தான் கால கயிற்றை அவிழ்த்து விட்டுவா. ஏன்னா நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு செயலுக்கும் இடையில் வந்து ஒரு காமா, ஒரு அரை புள்ளி, ஒரு முக்கால் புள்ளி, இந்த மாதிரி போட்டு 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 ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டே இருக்கிறீங்க. ஒரு சென்டென்ஸ் எழுதும்போது ஒரு கார்புள்ளி, ஒரு அரை புள்ளி, ஒரு முக்கார் புள்ளி, இப்படி ஒரு முற்றுப்புள்ளின்னு, இந்த மாதிரி இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் என்ன வச்சுருக்கீங்கன்னா, ஒரு காலத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அந்தந்த காலத்தில் தான் அதை அதை செய்யணும், இது காலத்தை பார்த்து செய், காலம் கருதி செய், இப்படிலாம் உண்டு. நன்றாக சிந்திக்க வேண்டும். இந்த காலம் என்பது வந்து நீங்கள் உங்களுக்கு உங்கள் காலில் கட்டி கொண்ட ஒரு கயிறு, அது எவ்வளோ இடம் கொடுக்குதோ அவ்வளோ தான் போக முடியும். இது நீங்களாக வச்சுக்கிட்டீங்க, இந்த இப்போல்லாம் ஒன்று செய்யணும், அதுக்கெலாம் ஒரு காலம் இருக்குது, அதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போல்லாம் இது செய்ய முடியாது. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையுமே நாம் என்ன பண்ணிகிட்ருக்குறோம், தள்ளி போட்டு கொண்டு இருக்கிறோம். அதற்கு காரணம் என்னன்னா, அதை செய்வதற்கு உரிய ஆற்றல் இன்மையால். இப்போ ஒரு பொருள் வாங்கினோம், அந்த பொருள் வந்து ஒரு 4 லட்சரூபா 5 லட்சரூபா ஆகுதுன்னா, இப்போ நம்ம கையில் ஒரு 50,000 ரூபா 70,000 ரூபா தான் இருக்குதுன்னா, உடனே என்ன பார்ப்போம், ஒரு சீட்டு கிட்டே போட்டுக்குவோம், இல்லை நம்ம கொஞ்சம் சேர்த்துக்குவோம், எப்போ அந்த பணம் வருதோ அப்போ வாங்கிக்கலாம், இப்போ அவசரப்படாத. அந்த பேப்பரில் பார்த்தோன்னா வீட்டுக்காரங்க எல்லாம் கொண்டு வந்து காட்டுவாங்க, பார்த்தீங்களா, 2B, 4B, 5B, 6B நிறைய காட்டிக்கிட்டே இருக்கான். அப்படி சும்மா போனோன்னு கையில், அதாவது என்ன பண்ணுறான், நோ டவுன் பேமெண்ட், எதுவுமே வேணால் நீ தூக்கிட்டு போயிடலாம், வீட்டை தூக்கிட்டு போயிட முடியுமா? ஆசை 50% ஆஃப், 50% ஆஃப் எப்படி கொடுப்பான், 40 லட்சரூபா வீட்டை 20 லட்சரூபா கொடுப்பானா? அது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்க இன்னைக்கு லேண்ட் காஸ்ட்டில் ஆசையை காட்டிட்டு இருப்பாங்க, நீ வந்து அப்படி தூக்கிட்டு போயிடலாம், இப்படி தூக்கிட்டு போயிடலான்னு. அந்த ஒரு மயக்கத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். அந்த மயக்கம் நமக்கு என்ன பண்ணுதுன்னா, அடுத்த கட்டத்தை போக விட மாட்டேங்குது. நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு விஷயத்துலேயும் இப்போ இதை செய்ய முடியாது, அப்போ செய்துக்கிறேன், அதுக்கு ஒரு நேரம் வரட்டும், அதுக்கு ஒரு காலம் வரட்டும், இப்படி நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா, காலத்தை நாம் குறித்து கொண்டு கவனித்து கொண்டே வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிறோம். அதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த சாத்திரம் பார்த்தா இது போகாதும்பாங்க இல்லையா? சாத்திரம் பார்க்குறவனுக்கு ரொம்ப சாத்திரம் பார்த்துக்கிட்டு இருந்தால், ஒரு காலையில் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், எங்கே நல்ல நேரம், திங்கக்கிழமை காலையில் எடுத்துட்டீங்க, உடனே காலையில் எடுத்த உடனே சொல்லிடுவான், இவன் முழிக்கிறதுக்கே 9 மணி ஆகும், முழிக்கும் போது பார்த்தா 7:30 to 9 வந்து திங்கக்கிழமை ராகு காலம், அப்புறம் பல்லெல்லாம் தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு வந்து நிற்கும் போது பார்த்தீங்கன்னா 10:30 to 12 யமகண்டம் முடிஞ்சு போச்சா? அப்போ போக நான் வீட்டில் உட்காந்துருவேன், சாப்பிட்டுட்டு தூங்கிடுவேன்னு மதியம் முடிஞ்சு போச்சு.
இவர் சாப்பிட்டு எடுத்தவங்கனா 4 மணிக்கு எந்திப்பார், அங்கே ஆஃபீஸ்லாம் க்ளோஸ் ஆகிரும், இவன் பார்க்க வேண்டிய ஆட்கள்லாம் போயிடுவாங்க. காலத்தை நாம் என்ன பண்ணுறோன்னா, நாமளே வந்து ஒரு வளைவு சுழிகளை போட்டுக்கொண்டு அந்த காலத்துக்குள் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த காலத்தை யாருக்கு கொடுத்தாங்கன்னா, கர்மாவில் உள்ளவனுக்கு தான் இது கற்றுக் கொடுக்கப்பட்டது. நல்லா சிந்திக்கணும். காலம் வேலை செய்யும். காலத்தை நம்புகிறவர்களுக்கு, காலத்திற்குள் அடங்கி இருப்பவர்களுக்கு, அந்த காலத்தை காலத்தை விட்டு வெளியில் வந்தவனுக்கு காலம் ஒன்றும் பண்ணாது. அது நல்லா சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் அதை ஏற்றுக்கொள்வதற்குள்ள பக்குவம் நமக்கு இப்போ வராது. ஏன்னா முழுக்க நம்ம என்ன பண்ணுறோம், காலத்துக்குள்ளேயே இருந்து கொண்டிருப்போம். இந்த காலம் என்பது எப்படிப்பட்டது என்கிற ஒரு முழு தெளிவு வேணும். நீங்கள் காலத்தை எப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா, இப்போ உங்களுடைய வளர் பருவம், ஒரு குழந்தை, அப்புறம் ஒரு இளமை இல்லையா, அதுக்கப்புறம் ஒரு நடுநிலை, அப்புறம் ஒரு முதுநிலை, அப்புறம் முடிகிற நிலை, இப்படி நம்ம போயிட்டே இருக்கோம். இது நம்முடைய காலம். இது அப்போ குழந்தையிலேருந்து பிறந்ததுலேருந்து இறப்பு வரை உள்ளது ஒரு காலத்துக்குள்ளே நம்ம சிக்கிட்டு இருக்கிறோம். இதில் எங்கே காலம் இருக்கிறது? நம்முடைய கருத்தில் தான் இருக்கிறது. காலம் என்பது கருத்தில் இருக்கிறது. அந்த காலத்தை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கலை. இப்போ இந்த காலத்திற்கும் நம்ம என்ன முடிச்சு போட்டிருக்கிறோன்னா, பருவத்திற்கும் காலத்திற்கும் என்ன பண்ணிருக்கோம், ஒரு முடித்து போட்டிருக்கிறோம். இப்போ 5 வயசில் வரும்போது இவன் 5 வயசுக்காரன், அதுக்கப்புறம் ஒரு 15 வயசு ஒரு இளமைக்கு வருகிற பொழுது இவன் ஒரு வாலிபன், இவன் அந்த காலத்துக்குள் இருக்கின்றான். இது நீங்கள் அந்த காலத்தை நினைக்கலைனாலும் காலத்தை தெரியலைனாலும் இது நடந்து கொண்டு தான் இருக்கும். இப்போ ஒருத்தண்ட போய் உனக்கு பிறந்த தேதி என்னப்பா தெரியாது, எத்தனை வயசாச்சு, யார் கண்ட அந்த கழுதுக்கு எத்தனை வயசுன்னு யாருக்கு தெரியும், அந்த மாதிரி ஊரில் இருக்கிறவங்களாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. சிலவங்க வயசு தெரிஞ்சாலும் வெளியில் சொல்ல மாட்டாங்க, அப்படியும் இருக்கிறாங்க. எனக்கெல்லாம் ஜாதகம் தெரியாது, எனக்கு பிறந்த தேதி தெரியாது. தெரியாமலும் இருக்கும், தெரிஞ்சும் தெரியாமலும் இருக்கும். இப்போ அந்த காலம் தெரியாமலே வாழ்ந்து கொண்டு இருப்பவர்களுக்கு வந்து காலம் என்ன பண்ண முடியும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். காலமே எனக்கு எப்போ பிறந்தேன்னே தெரியாதுங்க, எத்தனை வயசு, யார், அவனும் வாழ்ந்துட்டு தானே இருக்கிறான். இப்போ நீங்கள் அவனை பார்த்து ஒரு குத்து மதிப்பாக சொல்லலாம், அவனுக்கு ஒரு 40-45 இருக்குமா போகும். அப்போ அந்த காலம் என்னாச்சு தாங்க, நீங்கள் அந்த உருவத்தை பார்க்குறீர்கள். மயக்கத்துலேருந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் அதுலேருந்து வெளியில் வரணும், அப்போந்தான் அதில் சக்ஸஸ் பண்ண முடியும். வெறும் காலத்தை மட்டும் நம்பிட்டு இருந்தால் காரியம் கெட்டு போயிடும். வெறும் காலத்தை மட்டும் நம்பாதீங்க. ஆனால் இன்றைக்கி உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா வெறும் காலத்தில் மட்டும்தான் இருக்குது. டைம் இஸ் ப்ரீசியஸ், டைம் தான், டைம் இஸ் டைரண்ட். டைமை விட்டால் வேறு எதுவுமே இல்லை. நிறைய பேர் ப்ரோக்ராம் வச்சுருப்பாங்க, 5 மணிக்கு இங்கே, 6 மணிக்கு அங்கே, 7 மணிக்கு இங்கே, 8 மணிக்கு இங்கே இல்லையா. அந்த சாப்பிட்றது கூட டைம் கிடைக்காமல் கார்லேயே பக்கத்தில் இவன் டிரைவ் பண்ணிட்டு இருப்பான், பொண்டாட்டி பக்கத்தில் ஐடி பேப்பர் இல்லாமல் ஒரு காலத்தில் அப்படியே சின்ன அந்த குழந்தைக்கு எல்கேஜி பிள்ளைக்கு வச்சு இந்த மாதிரி டிஃபனில் வச்சு ஸ்பூனில் அவன் இங்கே இப்படி அதுக்குள்ளே அங்கே பக்கத்தில் போகிறவன் 2 இடி இடிச்சிட்டு போயிடுவான். ஒரு வயிற்றுக்கு டிஃபன் போடுறதுக்கும் ஒரு நேரம் இல்லையா. பெட்ரோல் பங்கில் கொண்டு விட்டுருக்கான், அவன் லேப்டாப்பை ஓட்டிக்கிட்டே ஃபுல் பண்ணிடுங்க, அவன் போட்டிருக்கான், முடிஞ்சுதா, முடிஞ்சுது, அவன் எவ்வளோ போட்டான், ஏது போட்டான், கார்டை கையில் கொடுத்து விட்றான், அவன் அங்கேருந்து போய் தடவிட்டு வந்துடுதான். என்ன காலம், நீ செய்து எங்கே பண்ண போகிற? காலத்தை வந்து நீங்கள் கணக்கில் வச்சுருந்தீங்கன்னா காலனை கணக்கில் வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். நல்ல ஞாபகத்தில் வச்சுருங்க, காலனை கணக்கில் வச்சுருக்கிற மாதிரி காலத்திலேருந்து வெளியில் வரணும், அதான் ஞானம்.